ஹலோ காய்ஸ், நான் வெர்ஸ்கர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்கே சபீர் பாஸோட தான் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறோம். நிறைய பேர் பார்த்தோன்னா ஒரு எதிர்பார்த்த ஒரு வீடியோ இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரிஜினல் தான், எந்த ஒரு ஃபேக்கும் நம்ம சேனலில் வராது. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ஃபேக் தம்னே இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. பக்கா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டேன், எல்லாமே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே விளையாடுறேன். ஏன் நாளைக்கு விளையாடுவேன், நாளை கழிச்சு சரி ஒரு வீடியோவை போட்டுருவேன். நம்ம செல்லக்குட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான், சரி இந்த கொஞ்சம் ரியலாக விளையாண்டு அப்படி போட்டு காமிச்சோம்னா மிரண்டு வயலை பசங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா எடுத்தது. இந்த மேட்ச்சில் செம்ம ஃபன் பண்ணியிருப்பார் எஸ்கே சபீர். ஆனால் ரொம்ப சித்திராதப்படுத்துகிறாங்க ஆப்பனண்ட் வந்தவங்க. ஆப்பனண்ட் வந்தவங்க பார்த்தீங்கன்னா எஸ்கே சபீரோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான். எஸ்கே சபீர் பசங்க நல்லாவே தெரியும். அழகாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக மாட்டுறாரு. அடி அடின்னு சொல்கிறது நம்ம என்ன பண்ணுறது. ஆனால் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது. நீங்கள் பார்ப்பியே, ஓகே போக போக பார்ப்பியே. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜி ஹரி. ஓகே, ஆர்ஜி ஹரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்கே சபீர், அடுத்து பார்த்தீங்கன்னா அன்குசோட விளாட போகிறோம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட விளாட போகிறோம், அடுத்து பார்த்தீங்கன்னா ராய்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா சேனலே வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் ஃபேக் தமிழில் இருக்காது, வச்சாலே தைரியமாக வந்து உள்ளே வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இவர் தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கிறது. இவரோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் தரேன். ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது, என்ன வீடியோ போட்டாலும் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் வரமாட்டுறாரு. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒர்த்தான வீடியோ 18+ போட்டால் அப்படியே பார்த்தீங்கன்னா சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நான் பண்ணுற சேனல் ஏதாச்சும் ஒன்று, நான் சப்போர்ட் பண்ணுற சேனல் ஏதாச்சும் ஒரு 18+ மாதிரி ஏதாவது பேசினான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சர்ட்டுன்னு நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாய் ப்ரோ இந்த மாதிரி 18+ பேசினாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருங்க. நான் சப்போர்ட் பண்ணுற சேனல் ஏன்னா நல்ல வழிக்கே கொண்டு போட்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய சேனலுக்கு பண்ணிட்டேங்க, நிறைய எக்கச்சக்கமான சேனலுக்கு பண்ணிட்டேன். எனக்கு நல்லாயிருக்கு, இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. சரி இத்தனை சேனலுக்கு பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250 சேனல் இதுவரை ப்ரொமோஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது எந்தெந்த சேனல்லே மறந்து போச்சுங்க, ஆரம்பத்துலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு இனிமேல் நான் பண்ண மாட்டேன். மிஞ்சி போனால் ஒரு 5 சேனல் அவர் பேர் என்ன, டிஎஃப்சி சாண்டி ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஃப்சி சமி ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 3 சேனல் இருக்குது. நல்ல நல்ல டோர்னமெண்ட் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அவள் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அவ்வளோதான். எனக்கு முடிஞ்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், கம்யூனிட்டி போஸ்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் பண்ண சப்போர்ட் வச்சு நீங்களே வளர்ந்துவாங்க, அது மட்டும்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ரெண்ட் ஆகிட்டாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரெண்ட்லாம் ஆகாதே அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். பாவமாக இருந்துச்சு, பாருங்க பாவம் ஜாலியாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் தான் போட்டு விட்டுருந்தா. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா அது ஃப்ரெண்டு கேட்குறானே, நம்ம நம்பி ஒருத்த ஃப்ரெண்டு கேட்குறானே அடிச்சிட்டுன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. திருப்பி அவன்கிட்டே போய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோட கன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கழட்டி போட்டுருவேன், டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கழட்டி போட்டுருவேன். ஒரு மாதிரி இருந்துச்சு, சரி அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி. சரி அவன் பசங்க வந்து ஃபிஸ்ட்டு போட்டுக்கப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்லிட்டான்னா, இந்த மாதிரி அடிச்சிருங்க எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு பார்த்தா நம்மால் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அடிச்சிட்டாங்க. அது பேர் என்ன, அது பேர் என்ன பசங்கனே தெரியல, பேர் இந்த பேர்லேயும் காமிக்க மாட்டேங்குது, சின்ன டிஸ்பிளே வேறு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யாரையே போட்டு பொழந்துட்டாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம். அவர் சொன்னார், இவர் எஸ்கே சபீர் என்ன சொன்னார்னா, அடிக்க வேணாம் அடிக்க வேணாம், ஃப்ரெண்டு கேட்டாலும் அடிக்க வேணாம், அந்த மாதிரி தான் சொன்னார். ஏன்னா அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாருன்னு தெரியல. அழகாக பார்த்தீங்கன்னா சூப்பராக கண்டென்ட் எடுத்துகிட்டு போகலாம், நல்லா ஜாலியாக அவங்களுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும், வெறி ஆகாத மாதிரி ஜாலியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்கே சபீர் கனெக்ட் ஆனால் அவளும் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கடுப்பில் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாக பதிலுக்கு அடிச்சுட்டு எமோட்டு போட்டு அந்த மாதிரி சிரிப்பாங்க. எஸ்கே சபீர் வச்சு ஃபன் பண்ணிட்டாங்க, மண்டையிலேயே வச்சாங்க எஸ்கே சபீரை. உள்ளக்கே குளோவல் பின்னாடி கவர் எடுத்துருப்ப பறந்து வந்து ஒரு ஒன்ட்டா படிச்சு சிரிப்பாமல் இருக்கு, மண்டை கேறி இருந்தவருக்கு பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக 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 நடக்கும், வேற லெவலில் இருக்கும். இப்போ பாருங்களேன், நம்ம போயிட்டே இருப்போம். இந்த இடத்துல வைப்பாங்க, ஓகே விசுவாசுக்கு பார்த்தீங்கன்னா வைப்பாங்க சரியான அடி. நான் பார்த்தீங்கன்னா சரி ஃப்ரெண்டுக்கு கலந்து அந்த மைண்டில் தான் போகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளோ நேரம் தான் பொறுப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு அடிக்கிறாரு. நான் அடிச்சுட்டு கூட நான் டீசெண்டாக கண்ணை கழட்டிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிறாருன்னா நான் என்ன பண்ண முடியும், நான் ஃப்ரெண்டு தான், ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகலாம் ஃப்ரெண்ட் ஆகலாம்னு ஆர்ஜிட்டு சொல்லியே சொல்ல சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னா கேட்கவே இல்லை, இல்லை அடிச்சிருங்க ஃப்ரெண்டில் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு தான் பதிலுக்கு போராடியே சேர்த்து வைக்கிறேன். இந்த எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே சபீர் பாசம் மட்டும் டார்கெட்டு அடிப்பாங்க. பாருங்கள் என்ன ஆச்சுன்னே தெரியல, அவர் மேலே அவ்வளோ வெறியில் இருந்தாங்க. இந்த மேட்ச் மட்டும் தப்பிச்சிருவார், இந்த மேட்ச் நான் பலிகாட் ஆக வேண்டியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா லெஃப்டில் போனால் அவங்க அடிக்கிறாங்க, ரைட்டில் போனால் இவங்க அடிக்கிறாங்க. இந்த இடத்துல நான் தப்பிச்சதே பெருசு, இங்கே பாருங்கள் ரேஞ்சே கிடைக்கல. இதே பச்சை கலர் ரெம்டானா இருந்துச்சுங்களேன், மண்டை பளிச்சுன்னு தெரிஞ்சிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நாளை கழிச்சு, நாளை கழிச்சா ஆமாம் இன்றைக்கி நைட் எடுக்கிறேன்னா, ஓகே நாளைக்குன்னு பார்த்துக்கோங்க. நாளைக்கு ஏஜே ஜெஃபி ஒன் டேப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்றைக்கி அவரோட சேனலில் ஒன் டேப் வரப்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட்டையை கிளப்பிட்டாருங்க, பிசினா ஒர்த்து அடிக்கிறாருங்க. ஒரு சூப்பராக அடித்தார், செம்ம டிஃப்ரெண்ட்டாக அடித்தார், சுவிட்சில் அடித்தார், பட்டையை கிளப்பிட்டார் ஒன் டேப்பு. அதை விட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளும் அடிச்சிருப்போம், சூப்பராக அடிச்சிருந்தேன், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயோ நானோட அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்லாம் போயிட்டு கன் அந்த கையே வரல, குளோவல் போட கை வரல, அப்படியே என்னால் ட்ரை பண்ணேன். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு பூயை அடித்தாச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அழகாக டீசெண்டாக பூயை அடிச்சுட்டு போயிருக்கலாம், ஏதோ பண்ணி விட்டுருவார். ஓகே அதே ஒரு விஷயம்,
பறந்து வந்து நம்மளால எஸ்கே சபிருக்கு மண்டையிலேயே வைப்பாங்க பாருங்க என்ன அது மட்டும் பாருங்க. இவர் என்ன பண்ணுவார்னா அவங்க போட்ட குளோவாலே கவர் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, குளோவால உடச்சு விட்டு பறந்து வந்து மண்டையிலேயே வைப்பாங்க. அந்த சம்பவம் இருந்தது, நான் போய் செத்துருவேன், நான் போய் உட்காந்து இருக்கலாம்னு பார்ப்பேன். ஓகேவா, நான் குளோவாலாம் எதுவுமே எடுக்க மாட்டேன், அந்த இடத்துல உட்காருவேன். ஓகே, ஜாலியாக பார்த்தினா உட்காருவேன், நேருக்கு நேரம் போய் உட்காருவேன். ஆனால் பார்த்தினா அவன் என்ன நினச்சிட்டான், நான் அடிக்க வரேன்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். அது ஒரு அவன் அது என்னது, ஆனால் இவன் இவங்க மேலேதான் தப்பு. ஏன்னா பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த விசு பஸ்ஸும் கேட்கல, நம்ம எஸ்கே சபீர் பஸ்ஸும் கேட்கல, நான் பாட்டுக்கு பேப்பர் பையன் நேரம் போய் அடி வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் நம்மால் வந்து சரி நம்மால் போட்டு புரட்டி எடுத்துடறோன்னு பார்த்தா அங்கே பாருங்க சர்ப்ரைஸ். நான் திரும்பி இண்டி எமோட் போட்டு ஜாலியாக ஃபன் தான் பண்ணலான்னு பார்த்தேன். இங்கே பாருங்க அவனே இன்னொருத்தன் வந்து உட்காந்து உட்காந்து இருக்கிறேன். எனக்கு இவனை பார்த்தாலும் ஒரு சைடு பாவமாக இருக்குது. இந்த சைடு ஆர்ஜேரியை போட்டு அடிப்பாயின்னு நினைக்கிறேன், துரத்து துரத்தி அடிச்சுடுவாங்க இவங்க. இப்போ பாருங்க எஸ்கே சபீர் என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நான் நினச்சேன் சரி அடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். இப்போ பாருங்க இந்த குளோவால் உடச்சுட்டு மண்டையிலேயே ஏறி வைப்பாங்க எமோட். இப்போ யார் போடுவேன், ஆ ரைட்டு போட ஆரம்பிச்சுட்டாரா. இதுக்கப்புறம் தான் கடுப்பாங்க. இதுக்கப்புறம் கடுப்பாக என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, தனியாக போவார், தனியாக போய் திருப்பி அடிச்சு அமௌண்ட் போட்டுருவாங்க அந்த இடத்துலேருந்து கத்துவார். அதுக்கப்புறம் நாங்கள் போய் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செம்ம கிளியர் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இந்த மாதிரி அமௌண்ட் போடுவார். அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா கண்டனுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரியலாக தான் வரும், ஃபேக்காக வராது. இப்போ எத்தனை பேர் நம்பினியே நம்ம பார்த்தீங்கன்னா ரியலாக பண்ணுறோன்னு, இதுவரை நான் ஃபேக்காக பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு அடுத்தவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி அடுத்தவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ராய் ஸ்டார் மாதிரி விளையாடும் அந்த மாதிரி வச்சுருக்கேன். தவிர ரியலாக அந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டேன், ரியலாக ராய் ஸ்டாரோட விளையாண்டுன்னு சொல்லி இந்த மாதிரி போய் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த மாதிரி மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலாக பண்ணுறது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட ஃபிஸ்ட்டு தான் போடுவேன், ஏன்னா இப்போ கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஆக விடலை, என்ன பண்ணுறது. இப்போ எஸ்கே சபீர் தனியாக போய் அடிவாங்க, ஒரு சரியான டியூலுக்கும் ஆர்ஜி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே சபீருக்கும் விசுபாசன் நான் மட்டும்தான் அடிப்போம் நின்று. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாதி லைஃப் குறைச்சிடுவாங்க, இங்கிட்ட ஒரு குளோவல் இங்கிட்ட ஒரு குளோவலை போட்டுடுவேன், தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்கவே எங்களுக்கு கொல்லன்னு அவங்க பிளான். இப்போ பாருங்கள் எஸ்கே சபீர் அங்கே போடுவாங்க சரியான சட்டு நாக்க ஐட்டர் அவ்வளோதான் முடிஞ்சு, அங்கே எமௌண்ட்டு போட்டு கொண்டாங்க. ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருப்பேன், அந்த சைடு பார்த்தீங்கன்னா விசுபாஸ் இருக்கு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஏரியை பார்த்தீங்கன்னா புதச்சிடுவாங்க நம்மால். ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆள் அடிச்சிட்டோம், இவன் என்னையை நினச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த விசுபாஸ் பார்த்தீங்கன்னா நான் தான் எனிமி நினச்சி என்னையை சுட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, மேலே போனால் ஒருத்தன் மட்டும்தான் இருப்பான், அவனை பார்த்தீங்கன்னா முடிக்க சொல்லிட்டாங்க. ப்ரோ முடிச்சு எமௌண்ட் போட சொன்னாங்க, முடிச்சிட்டாலாம் எமௌண்ட் போட முடியாது, பூகையினால் எப்படி சடனாக நின்றுவோம். ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளேக்கே போய் கரெக்டாக பாருங்க எப்படி நிற்பான்னு போட்டு அழுத்து ஆரம்பிச்சிடும். அடுத்து உள்ளேக்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை கவர் எடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹெட்டு அவ்வளோ ஹெட் அடிக்கிற சாகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சார் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 500 கேக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, அது ஒரு சர்ப்ரைஸான வீடியோ. என்னடா பிசி வாங்க போறியா அப்படின்னு அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், அது வேறு மாதிரி இருக்கும், பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்னு. எனக்கே அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, பார்ப்போம் வேறு என்ன சொல்கிறது. ஓகே, நிறைய பார்த்தீங்கன்னா வீடியோ வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்கோசம் ஆல்ஃபாம் பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா வர முடியாது, இதில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜி ஏரியா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது. ஓகே, இது மாதிரி தான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மெயினாக சப்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்து யாரோட இந்த மாதிரி ரேங்கெடு கிளாஸ் கோடு போடலாம்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம். ஓகேவா, பக்காவாக எல்லாமே ப்ரூஃபு எல்லாமே இதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ் கில்டு. ஓகேவா, நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முன்னாடி இருந்தே கேட்டிருக்கீங்க. ஓகே, முன்னாடி ஒரு எஸ்கே சபீர் பார்த்தீங்கன்னா அடித்து வீடியோ போட்டிருப்பேன், ரியலாக வந்திருப்பார், 1140 பேஜ் அப்போ அடித்து நான் தான் வீடியோ போட்டிருப்பேன். அதே ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ என் கூட கூப்பிட்டு ப்ளே பண்ணியிருக்கேன், இதான் நம்ம. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற ஆளோட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, நீங்கள் கேளுங்க அதே கமெண்ட் எதுவும் வருதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, 500K பாப்பா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, பாப்பா எவ்வளோ தூரம் கொண்டு இருந்து. ஓகே, லவ் யூ கைஸ், பை பை பை.